இப்போ இளநீர் பாயசம் பண்ணி காட்ட போறேன். ஓ சூப்பர். அதுக்கு வந்து இந்த மாதிரி இளநீர் வாங்கிங்க, அவ வெட்டி தருவா. அவளே வெட்டி தந்துடுவா. நம்ம சொன்னா அவளே வெட்டி தருவா. பாத்தத்தை கொண்டு போனா போயிடும், அவ இளநீ அதே வெட்டி தந்துடுவா. ஓகே ஓகே. அப்ப நமக்கு அந்த வேலையும் கூட இல்ல. இல்ல, இது வேற ஒரு பாத்திரம் எடுத்துட்டு போது அந்த இளநீயும் போட்டு தந்து அந்த இதுவும் வந்து அவளே அவளே இது பண்ணி தருவா. இது கொஞ்சம் நிறைய கனமா இருக்கிறது, அதுல ஸ்பைஸா இருக்கிறதாக்கு நறக்கி வச்சிருக்கேன் கட் பண்ணிட்டு. அதுல முன்னால வர பாகம் கொஞ்சம் நைஸா வரும், ரொம்ப திக் இல்லாதக்கு அதை நறக்கி வச்சிருக்கேன். இதுலயே கூட இந்த மாதிரி இளநீயே கிடைச்சாலும் சிலப்போ ரொம்ப அதுல ஒன்னும் இல்லாதக்கு இருக்கும். அது நீங்க பார்த்து வாங்கிக்கீங்க. ஆமா, சொல்லி அவள்கிட்ட கேட்டு வாங்கிக்கணும். சரி, வேணும் சொல்லி. வந்து ஒரு ஒரு கிளாஸ் தேங்காய் பால், நல்ல தேங்காய் பால் எடுத்து வச்சு. தேங்காய் பால், ஃபர்ஸ்ட் தேங்காய் பால். பின்ன வந்து அது அதே மாதிரி ஒரு கிளாஸ் இந்த கண்டன்ஸ் மில்க் வச்சுருக்கேன். சுகர் அதே மாதிரி நல்ல ஒரு கூம்பு கூம்பாரமா ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன். அதாவது எல்லாம் நீங்கள் இந்த கிளாஸுக்குள்ள மெஷர் சொல்றோம். இது ஒரு 100 ml கிளாஸ் ஆகும். அப்ப அதுக்கு 100 ml மில்க் தேங்காய் பால், 100 ml கண்டென்ஸ்ட் மில்க், ஒரு முக்கால் இதே கிளாஸுக்கு முக்கால் கிளாஸ் முக்காலில் ஒன்னேகால் கிளாஸ் சுகர். இது வந்து இளநீ, இளநீ அரிச்சு வச்சுருக்கேன். அரிச்சுங்கும் அதுல ஏதாவது இந்த சரட்டையோட கஷ்டம் எல்லாம் விழும். அதனால இது வந்துட்டு சாதா பால். இது ஒன்றரை கிளாஸ், ஒன்றரை கிளாஸ் வச்சு. சுகர் தேங்காய் வெள்ளம் அதெல்லாம் அவாவாலோட கணக்கு கன்சிஸ்டன்சிக்கு அனுசரிச்சு போட்டுக்கலாம். அல்லைனாக்கா நம்மளோட மதுரத்துக்கு அனுசரிச்சு, நம்ம தேங்காயோட மதுரத்துக்கு அனுசரிச்சு நம்ம போட்டுக்கலாம் போட்டுக்கலாம். இது வந்துட்டு முந்திரியும் பதாமும் நெய்யில மூப்பிச்சு போடுறதுக்கு கடைசியில. ஓகே, நீங்கள் அது இது பண்ணி வச்சு. ஆமா, ஏலக்காய் இது குங்குமப்பூ இதை மிக்சியில போட்டு அரைச்சுங்கோ. போட்டு அரைச்சிக்கிறத வந்து ரொம்ப நம்ம நைஸா அரைக்கண்டா, ஒரு மாதிரி தான் அரையும். அது நைஸா அரையாது, ஒரு மாதிரி அரைச்சு இளநீ விட்டு அரைச்சுங்கோ. அது தண்ணிக்கு பதிலா நீங்கள் இளநியை விட்டு அரைச்சுங்கோ. விட்டு அரைச்சு மாதிரி ரொம்ப நைஸாவும் அரைக்கண்டா, கொஞ்சம் அது தரித்தரியா இருக்கிறது தான். இதை இந்த மாதிரி நறுக்கி வச்சுட்டு அடப்பதோன்னு வைக்கிற மாதிரி இருக்குது. சின்ன சின்ன கொத்தி கொத்தி வச்சுட்டு இருக்கேன். ஓ சூப்பர். ஓகே, இப்ப பாலை தளப்பிக்க விடுறேன். பாலை தளப்பிக்க விடுறேன், இது நல்லா தளக்கட்டு. சரி, அதுக்குள்ள கரண்டி போட்டுவோங்கோ. பால் அடியில் பிக்காய் பார்த்துவோங்கோ. இங்கே நான் முந்திரியும் இந்த பதாம் நறுக்கி வச்சிருக்கேனே, அதை நெய்யை விட்டு மூப்பிச்சுக்கிறேன். ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது பாலும் நல்லா காயணும், இல்ல நல்லா காயணும், நல்லா தளக்கணும். இப்போ இது கண்டன்ஸ் மில்க் இல்லைன்னு வச்சிருந்தால் நீங்க பாலை 1 லிட்டர் பாலை 6 லிட்டர் பாலாக்கி குறுக்கிண்டா போயிடும். இது ஈஸியா காட்டுறதுக்கு வேண்டி, ஈஸியா காட்டுறதுக்கு வேண்டி காட்டினேன். அது கிடைக்காதவா அது கவிட்டா தான் நன்மாகும் நினைக்கண்டா. அதுக்கு தான் அதை வந்து அரைய குறுக்கிட்டு எத்த பால் போட்டா கண்டன்ஸ் மில்க் காட்டும் இது பண்ணா, இல்ல சுகரும் போட்டா நல்ல திக்கு வந்து விடும். எப்பவுமே கொஞ்சம் ஜாஸ்தி மதுரம் எங்களுக்கு பிடிக்கிறதுனால. ஆமா, சில பாத்து மதுரமே அதிகம் வேண்டாம்னு இருக்கு, அவளுக்கு பாத்து போட்டு போனீங்க. சரி, இது இப்போ இதையும் அரைச்சிட்டு வரேன். குங்கும போய் பால் தளக்கே போட்டு விடுங்க, நல்லா அதனோட இதெல்லாம் இறங்கும், கலரா வரும். தளக்கட்டு நின்னா நல்லா தளச்சு இதாயாச்சு. இப்ப கேஸ் சின்னதாக்குறேன், அந்த மில்க் மேட் இதுல விட்டுவோங்க. நன்மா இழக்கும் போவேன்.
நல்ல திக்கா இருக்கும் இப்போ பால் அதில் இந்த தேங்காய் அரைச்சுட்டு வந்திருக்கோமே ஓகே அந்த தை இதில் விட்டு வந்து அதனோட எல்லாம் வரட்டும் சொல்லி கொஞ்சம் அந்த இளநீ விட்டு அரைச்சுங்கோ ഇനി പരിശ ഗ്യാസൊന്നും എരിയണ്ട അണച്ചു വിടുറേ ഗ്യാസ് ഇപ്പൊ ഇതില് അത് ഇളനി ഇതിക്ക് ഷുഗർ പോട്ടോങ്കോ ഷുഗർ വെച്ചിരിക്കയില്ല അത പോട്ടോങ്കോ അത് നന്ന ചൂടിരിക്ക് പാല് അതിനാല് നന്ന കരഞ്ഞു വിടും இளநிய விடுறேன் இனி எல்லாம் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கோமே அதை விடணும் இந்த இளநீ ஆட்டம் நறுக்கி வச்சிருக்கேன் இல்லையா நைசாவது அதையும் நிட்டுக்கணும் சூடாறிட்டு கழிச்சாலும் நல்லா இருக்கும் அப்படியே கழிச்சாலும் நல்லா இருக்கும் அதில் இந்த வறுத்து வச்சிருக்கேன் இல்லையா அதை போடுறேன் மேல ரெண்டு குங்குமப்பும் போட்டால் அது சூப்பராக இருக்கும் இந்த பாயசம் நமக்கு திக்காவே வேணும்னா இளநீ கம்மி பண்ணிக்க அப்படி ஏதாச்சும் இளநீ கம்மி பண்ணிக்கணும் எல்லாம் பால் நல்லா வெத்திச்சுக்கணும் இப்போ நமக்கு சிலவாளுக்கு அந்த இலையில விட்டு குடிக்கிற பாகம் பிடிக்கும் இதுப்போ நீங்கள் ஏகதேசம் ஒரு கிளாஸ்ல விட்டு குடிக்கிற மாதிரி அந்த ஒரு கன்சிஸ்டன்சி சொல்லியிருக்க இப்போ இத்திர இளநீ விடண்டாண்டாக்கா நீங்கள் பாதி இளநீ பாதி இளநீ விட்டுண்டா போயிடும் அப்ப அந்த திக்னஸ் நல்லா இருக்கும் இல்லாத அடுப்புல வச்சு நிறைய குறுக்கியும் இளநீயும் விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டு நல்லா தழுப்பிச்சுங்கோ இது ஈஸியா பண்றதுக்கு நான் பண்ணியிருக்கேன் இதேப்போ இந்த பஞ்சார போடுறோம் இல்லையா அந்த சமயத்துல வெள்ளப்பாக நல்லா திக்கா காய்ச்சி வச்சுங்கோ அரிச்சிட்டு அதை விட்டுண்டா போயிடும் இதே சுகரோட கணக்குதான் கணக்குதான் வெள்ளத்துக்கு ஆனா வந்து நீங்க மில்க் மேட் இல்லாத கிச்சனே அது மாதிரி அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு தேங்காய் பாலும் வெள்ளவும் அதுவும் நல்ல காம்பினேஷன் ஆமா இது இந்த மாதிரி நல்லா குடிக்கிற மாதிரி அளவுக்கு நல்லா இருக்கு சூப்பர் இளநீர் பாயசம் இதுல ஏலக்காயும் போட்டுவோங்கோ பொடிச்சு வச்சுருக்கேன் அதை போட்டு விட்டேன் ஓகே